ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளின் நலன்களுக்கு முற்றிலும் எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை நாடாளுமன்றத்தில் ஏற்றியது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அத்தனை எதிர்க்கட்சிகளின் ஆட்சேபங்களை நிராகரித்து மோடி அரசு ஆணவ போக்குடன் நடந்து கொண்டது இந்த வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு கடந்த ஓராண்டு காலத்துக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு வகையிலும் அவர்களின் போராட்டத்திற்கு துணை நின்ற போதிலும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக வேளாண் சட்டங்களுக்கு எதிராக வாய் திறக்க மறுத்துவிட்டது வேளாண் சட்டங்களை எதிர்த்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென திமுக வலியுறுத்திய போதும் அடிமை அதிமுக அரசு மௌனம் சாதித்து விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து வந்தது இந்நிலையில் சட்டப்பேரவையில் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சியமைத்த திமுக கடந்த மூன்று மாதங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உற்ற தோழனாக விளங்கி வருகின்றது அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் இன்று ஒன்றிய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசின் சார்பில் தீர்மானம் கொண்டு கொண்டுவரப்பட்டது அனைத்துக் கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தீர்மானத்தை ஆதரிக்காமல் வெளிநடப்பு செய்துவிட்டன ஆளும் கட்சியாக இருந்தபோது சுய நலனுக்காக விவசாய விரோத போக்கினை கொண்டிருந்த அதிமுக இப்போது எதிர்க்கட்சியான பிறகும் ஒன்றிய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்தார் மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்திலே முதலமைச்சர்களாலே கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியபோது அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்திருப்பது என்பது உள்ளபடியே தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மகத்தான பெரிய துரோகம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்